ரொம்ப பிரம்மாண்டம் தான், கம்மியால சொல்ல முடியாது, செம்மையா இருந்தது, பயங்கரமா இருந்தது. பீஸ்டோட கம்பேர் பண்ற அளவுக்கு எல்லாம் படம், பீஸ்டோ எனக்கு தெரிஞ்சு பீஸ்டோ எல்லாமே பெர்ஃபெக்ட். பீஸ்டை கம்பேர் பண்ண போனா பீஸ்டை கம்பேரே பண்ண வேணாம், அது படம்ன்ற பேர்ல ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்க, இது பக்கா எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் என்டர்டைனர் தான். எப்படி சொல்றது, லாஜிக்லாம் பார்க்க முடியாது, ஆனால் பெர்ஃபெக்டா சொல்றாங்க. இது போய் பாருங்க, 100% ஒர்த்து, அதெல்லாம் சூப்பராக இருக்கு. அதான் படம் சொல்கிறேனே, ஒரு சீன் கூட வேஸ்ட் ஆகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் படம் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஒரு இடம் கூட உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, பிஜிஎம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. யாஷ் வந்து 100% சூப்பராக கொடுத்துருக்காரு, ஹாலிவுட் படத்தை கூட கம்பேர் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இது ஒரு தனி படம், ஹிஸ்ட்ரியிலே எழுதலாம், அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கு படம், என்ஜாய் பண்ணிப்பாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, பட் அதான் யாஷ் தான் ஃபுல்லாக ஸ்டீல் பண்ணிட்டார் ஷோ, சூப்பராக நடிச்சிருக்காரு, எல்லாம் நல்லாயிருக்கு, படத்தில் படம் அதில் தான் க்ளோஸ் ஆகுது, சூப்பராக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஓகே, சூப்பராக செம்மனா, ஒவ்வொரு செகண்டும் ஒர்த்து. அதே தான் அதே தான், கட் அவுட் கட் அவுட்டே வைக்காமல் ஒரு கன்னட ஹீரோ படம், ஃபஸ்ட்டு கேஜிஎஃப் வந்தப்போ விஷால் இதுவாக இருந்தார், இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா, அந்த 19 வயசு பையன் தான் இரிட்டேட் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக பார்க்கும்போது படம் சிம்பிளிசிட்டி மாஸ். எதுக்கு கேஜிஎஃபா? கேஜிஎஃப் தான் ப்ரோ நல்லா இருக்குது, மற்றபடி வந்து பீஸ்ட்லாம் வந்து பீஸ்ட் வந்து கிளாஷ் ஆனது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்த்துட்டு உள்ளே போய் பாருங்கள் நீங்கள், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நாங்கள் இன்டர்வல் வந்துச்சு, அப்போ வந்து பார்த்தோம் கொஞ்சமாவது கூட்டம் இருந்தது, இப்போ வந்து பார்க்குற யாருமே இல்லை, ரெண்டு பேர் தான் இருக்காங்க. கேஜிஎஃப் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கிளைமாக்ஸ் தான் வேறு லெவலு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் வந்து இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை, பட் ஆனால் செம்மையாக இருந்தது. பீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் நெல்சனுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா டாக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், சரி டாக்டர் இது பண்ணது போகும்போது இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிது, பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு இப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை யாருமே சீரியஸாக. ஏன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், விஜய் படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 10 நாளாவது ஓடும், ஆனால் அது 2வது நாள் நினைக்கிறேன்னா 2வது நாள், ஆனால் யாருமே இல்லை. அப்போ நீங்களே வந்து எதிர்பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு, அதுதான்
எனக்கு எனக்கு படம் வந்து நான் வந்து தளபதிக்காக உள்ளே போய் பார்த்தேன் அவ்வளோதான். நான் வந்து கதை ஒன்றுமே கிடையாது, அதில் ஒரு கதையுமே அதில் கிடையாது சுத்தமாக. தளபதி ஆக்ஷனும் அவரோட டான்ஸினால கொஞ்சம் ஏதோ ஓடிச்சு படம் அவ்வளோதான். நான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் உள்ளே போனப்போ. நான் என்னோட தளபதி வெறியன் அப்படின்னால பார்க்கலாம், ஆனால் ஒரு டைம் வாட்ஸ்அப் திரும்ப ரெண்டாவது டைம் போய் நான் பார்க்குறேன்னா எனக்கு அந்த இடத்துல போர் அடிக்கும். பீஸில் விஜய் நல்லா காமிச்சிருக்காங்க, மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை. ரசிக கஷ்டமாக இருக்குது, 15 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, கேஜி பார்த்தா கூட்ட கூட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, தலைவரை கொஞ்சம் பார்த்து எடுங்க சொல்லணும். இல்லை, அவர் வச்சுட்டு படம் எடுத்தாருன்னா அவர் நல்லா எடுப்பார். அவர் நல்லா சொன்னார், ஏன்னா டாக்டர் நல்லா தான் எடுத்தார். இதில் இவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டே வந்து விஜய்னா நல்லா எடுப்பாங்க, விஜய்னா நல்லா இருக்கும், பயங்கரமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு படம் இதாகிடுச்சு. எவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சு வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து கேஜிஎஃப் வந்து அதை விட அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க எதிர்பார்ப்புகள். வாஷ்ரூம் போகும்போது அந்த பக்கம் இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் வந்து பீஸ் ஓடிந்தது. மொத்தமாகவே 8 பேர் தான் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் 2 லேடிஸ் உட்காந்துமா, அந்த பக்கம் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. இப்போவே காலி ஆகிடுச்சு, இது இன்னும் ஃபுல்லாக தான் இருக்குது, கேஜிஎஃப் ஃபுல்லாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தளபதிக்கு இவ்வளோ ஃபேன் பேஸு, அவர் கன்னட ஆக்டரு, தமிழில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து அவரது தான் வந்து இந்த வாட்டி வந்து ஹிட் ஆகும். தளபதி வந்து அவ்வளோதான், பீஸ் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். கேஜிஎஃப் சூப்பர் ப்ரோ, கேஜிஎஃப் சூப்பர் சார், ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ, கேஜிஎஃப் அல்டி தான் ப்ரோ, ஃபுல் ஃபில் ப்ரோ, சூப்பரெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தளபதி ஒழுங்காக நடிப்பார் அது ஓகே, ஆனால் வந்து இந்த படத்தோடு அவர் ரிலீஸ் பண்ணது தப்பு, அவ்வளோதான். அவர் வந்து மற்ற எல்லாரோடையும் ரஜினி சார் படத்தோடையும் தல படத்தோடையும் ரிலீஸ் கம்பைன் பண்ணி அந்த ஒரு இதில் வந்து விட்டுட்டார். அவர் இந்த படத்தோடு விடும்போது கொஞ்சம் நெல்சன் வந்து கொஞ்சம் யோசித்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ இது, அவங்க இந்த நேரத்தில் வந்து இவங்க இதை ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது டிஃப்ரென்ஸு. இது ஒரு சீனுமே வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. இதை நான் ரெண்டாவது வாட்டி பார்க்குறது வேறு, ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு இதை ரெண்டாவது வாட்டி பார்க்குறது வேறு. அந்த லெவலில் என்ன சொல்லுங்க, ரஜினியை வச்சு கொஞ்சம் தலைவர் வச்சு கொஞ்சம் பக்கவாத்துன்னு ப்ரோ, ஏதாவது சொதப்பிட்டு வேலைக்கு பிரதர். விஜய்க்காக பார்க்கலாம் பிரதர், அவ்வளோதான், விஜய் டான்ஸுக்காக பார்க்கலாம். மற்றபடி 500 ரூபாய் கொடுத்து போய் பார்த்தது வேஸ்ட்டு ப்ரோ. 4 மணி ஷோ போய் பார்த்தோம், வேஸ்ட்டு. அந்தளவுக்கு ஒன்று நெல்சனு டாக்டர் எப்படி எடுத்திருந்தாரோ அந்த மாதிரி எடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் தான் போனது. பட் ஆனால் விஜய்க்கு வந்து மாசம் எடுக்கணுன்ற இதில் வந்து அவர் தாதியை வந்து அவரோட இதில் படியே எடுக்கல. அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கல, எனக்கு ஒரு டைம் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. அதனால் கொஞ்சம் அதான் நெல்சன்ட்ட கொஞ்சம் கேட்டுக்கிறேன், தளபதியை கொஞ்சம் விட்டுருங்க, அவர் ஒரு வேறு லெவலில் போயிட்டு இருக்காரு, அவரை கூட்டி இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுறாதீங்க. உங்களுக்கு எஸ்கே இருக்காரு, எஸ்கே பக்கத்தில் பார்த்துட்டு கரெக்டாக போயிடுங்க. இல்லை, இது எப்படினாலும் தளபதினா குடும்பம் வந்துடும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிகள் தான் தளபதி படம், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து கண்டிப்பாக ஓடிடும் எங்களுக்கு. இது நான் ஃப்ளாப்புன்னு சொல்ல வரவே இல்லை, இது படம் ஓட போகிற இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம்னா. ஏன்னா இப்போ தளபதினா ஒரு வேர்ல்டு வைடு ஹிட்டு கொடுக்குறவர், ஒரு வந்து நம்ம சவுத் இந்தியாவில் ஹிட்டு கொடுக்குறவன்னு அப்படி எதிர்பார்த்தவங்களுக்கு தான் இல்லைன்றாங்க. இப்போ நார்மலாக இப்போ வந்து இது ஒரு வேறு யாரோ ஒரு ஹீரோ எடுத்து நடிச்சிருந்தாலும் இந்த படம் ஹிட்டான படம் தான். இது நம்ம தளபதினு யோசிக்கக்கூட அது நம்மளுக்கு பெரிய லெவலில் ஹிட் ஆகலை, அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வரணும் எந்த இதில் அதான் இப்போ எங்கள் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக அதான் ஓடிடுது. அதே தான் இப்போ இது கேஜிஎஃப் கூட நாங்கள் கிளாஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த இடத்துல கேஜிஎஃப் போடணும்னா இந்த இடத்துல எங்களுக்கு ஃபுல்லாக எங்களோட ஸ்க்ரீன் போயிடும், அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதா இருக்குது. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா கேஜிஎஃப் வந்தாலும் என்ன நம்ம படம் சவுத் இந்தியாவில் நம்ம தலை தான் தலைவை தான் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம். பாப்பா எப்படி ஓடுது, இன்னும் ரிசல்ட் வரல, ரெண்டு நாள் தானே ஓடி இருக்கு, இன்னும் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். கேஜிஎஃப் மாற்றினாங்க, அது உண்மை தான். நான் இப்போ தேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரீனில் இப்போ வந்து பீஸ்ட் போட்டு அது உண்மை தான். இப்போ தேட்டருக்கு ஒன்றால் என்ன புரியல, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. தேட்டர் ஓனர் அவங்களோட ஏர்னிங்ஸ் தான் பார்ப்பாங்க, அப்படின்றப்போ எது ஓடுதோ அதுக்கு மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ கேஜிஎஃப் வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு, தளபதி இதோட நிற்க போகிறது இல்லை, அடுத்து தளபதி திரும்ப கம்பா கொடுத்து வருவோம். புரியல, கேஜிஎஃப் தான் ஆ படம் சூப்பராக இருந்தது, ஆ ஃபைட் சீன்லாம் பக்கவாக இருந்தது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இல்லை அதை விட செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்கு, ஆக்ஷன் பக்காவாக இருந்தது, எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அம்மா சென்டிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா காமிச்சிருக்கு. இப்போ வந்து இவர் வந்து டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு. தமிழில் அந்த படம் கன்னட படம் தமிழில் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து பீஸ்ட்டுக்கு தளபதிக்கே வந்து டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதை வந்து இப்போ இதே படத்தை வந்து கேஜிஎஃப்ஏ வந்து தமிழ் ஆக்டர் யாரெல்லாம் பண்ண முடியும்னா யாராலையுமே வந்து பண்ண முடியாதுடா. என் தலைவர் லெஜெண்ட் வருவார் ப்ரோ, லெஜெண்ட் சரவணாஸ்டர் ஓனர் சொல்றா, லெஜெண்ட் சொல்றா, அவர் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு ப்ரோ. அது வந்து ஃபஸ்ட் டே சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் டே போட்டோ இருந்த செகண்ட் டே அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. சும்மாவே அம்மா எல்லாருக்கும் அம்மானா பிடிக்கும், இதில் அம்மா சென்டிமெண்ட்டு ஃபஸ்ட்டு இதில் விட இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதெல்லாம் ரொம்ப அதிகம் ப்ரோ. நெல்சன் ப்ரோ எல்லாரையும் வச்சு செஞ்சிடாரு, கடைசியாக ஏதோ தலைவர் கொஞ்சம் பிடிக்கும் மாசா, தலைவர் கொஞ்சம் அடுத்து அவர் படம் ஆடிறது காம்பினேஷனில்
அவர் வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணா இதுவா இருக்கும். அவரையும் வச்சு சொதப்பிட்டா அவ்வளவுதான். டிக்கெட்டே கிடைக்கல எனக்கு, ரொம்ப நாளா பார்த்து டிக்கெட்டே கிடைக்கல. இன்னைக்கு தான் அஞ்சு மணி ஷோ கிடைச்சது. இல்ல சார், அதெல்லாம் வேஸ்ட்டுட்டாங்க, வேஸ்ட்டுன்னு சொல்றாங்க, அதுக்காண்டி நான் இது பண்ணல. என்ன நம்மளுக்கு தான் என்டர்டைன்மெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே. அம்மா சென்டிமெண்ட் எனக்கு பெருசா அது ஒன்றும் அட்ராக்ட் ஆகல. பட் பிக்சரைசேஷன், ஸ்டோரி, இந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா சூப்பர் 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 படம் அருமையாக சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்து ப்ரோ. ப்ரோ படமே மாசம் தான் இருக்கு. எந்த படம் கேட்குறீங்க? பீஸ்டா? பீஸ்ட் படம் ஒன் டைம் ஆச்சு, படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு படம், ஃபுல்ஃபில்மெண்ட் தான் இருந்தது. ஸோ எதுவுமே குற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்தது படம். இதான் ஃபுல் டீட்டெயில் அவர் கொடுப்போம். இல்லை சி, இனிமேல் தான் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்க்க ஒரு முறை பார்க்குறாங்க சொல்லுவாங்க நிறைய பேர், ஆனால் நான் நிறைய பேர் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம், எக்ஸிபிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் படம் லாஸ்ட்டில் ஃபைனல் படம் முடிஞ்சதே தெரியல, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சோலே ஜிம்கான டான்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங் அதான் ஆரம்பிக்கும்னு நினச்சோம், ஆனால் ஆல்பமில் போட்டது வரல. அது ஸ்டார்டிங் வந்து விஜய் வாய்ஸ் வந்து அனிருத் என்ட்ரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரியான படமே நல்லா இல்ல. தெரியும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ராப்பரான ஸ்டடியே இல்ல சார் படத்துல ஒரு மாலை ஹைஜாக் பண்றாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட டான்ஸ், விஜயோட ஸ்மார்ட்னஸ், விஜயோட ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த ஃப்ளைட் சீன்லாம் கொஞ்சம் நேடலாக இருந்துச்சு பார்க்கும்போது. என்னடா விஜய் வச்சு இப்படி பண்ணிருக்கீங்களே. விவேகம் வேதாளம் ரெண்டுத்தையும் ஓவர் டேக் பண்ணிச்சு. விஜய்க்காக பார்க்கலாம்ப்பா மூவியில். இந்த ஸ்டோரி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, சாரி. நெல்சன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நெல்சனோட ஃபிலிமு. விஜய் தெரியும், ஆனால் நெல்சனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து நான் நெல்சன் ப்ரூவ் பண்ணல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சீட்டோட நுனிக்கு உட்கார வைக்கல. ஆடியன்ஸ் வர்றது தேட்டருக்கு வந்து சீட்டோட நுனியில் உட்காரணும். இல்லை, ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் ரிலாக்ஸ்டாக பாத்ரூம்லாம் போனேன்னா பார்த்துக்கோங்க. சாரி, விஜய் மட்டும்தான். அவருடைய எஃபர்ட்காக மட்டுமே இந்த மூவி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் வேலையா, ரிவ்யூஸாக பார்த்துட்டு தான் வந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. நல்லா தான் வந்திருக்கு. ஸ்லோவாக போது தூக்கம் வருதுன்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நிறைய நெகட்டிவ் அப்படி தான் வந்தது. பார்த்த நேரம் அப்படி இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது. காலைல அவங்க பர்சே பர்ஷோலாம் வந்துட்டு, பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணேன், ஃபுல் ஆக்டிவாக இருந்தேன். பீஸ்ட் நான் வந்து விஜய் ரசிகர், எனக்கு நல்லா தான் இருந்தது. இல்லை, அந்த கதைக்கு அது தேவைப்படும், அது வர வழி கிடையாது. அதை வச்சு தான் அவர் வைக்கலன்னா அது எப்படி போய் கூப்பிட்டு வந்தீங்க, என்ன கதைன்ட்டு அது சொல்லணும்னு வாங்க. அது ஒரு லாக் ஆன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. பீஸ்ட் வந்து இன்னும் பார்க்கல ப்ரோ. இருந்தாலும் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து படம் வந்து பார்க்கணும்னு நினச்சது வந்து கேஜிஎஃப்க்கு தான் வந்து அதிக எதிர்பார்ப்போட இருந்தோம். பீஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பும் நாங்கள் வைக்கல. பீஸ்ட் வந்து பார்க்கணும்னு நினச்சிருந்தோம், தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் படம் முடிச்சுட்டு யார் யார் அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இல்லையோ அது அந்த அட்டாச்மெண்ட் வந்துடும் தோணுது. ஏன்னா படம் பார்க்கும் போதே அந்த சீன் வரும்போது நம்மள அறியாமலே எங்கேயோ கொண்டு போயிடுது அந்த மாதிரி. இல்லை, ஒன்றும் போகல, தீபாவளி போகல. பட் ஆனால் அதை விட இது பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராக்கி என்ன சொன்னாவே போதும், அது ஸ்டைலிஸ்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் நேற்று நைட்டு 3 மணி வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணி தான் இப்போ இந்த ஷோ வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போ பார்த்த படத்துலேயே பெஸ்ட்டு படம்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது.